கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோடமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அமலூர் பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லோதிஸ் தொலைக்காட்சி நடிபலியாகவும் ஆஞ்சனி நடராஜன் மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்ல தம்பி ஆண்மையிலே பார்த்திற்காகவும் ஸ்டீஃபன்சன் மேரி மிட்டில் டாம் 51ஆம் ஆண்டு திருமண நாள் நடிபலியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் மற்றும் உடல் உள்ள நலனுக்காகவும் சபரிநாதன் ஆண்மையிலே பார்த்திற்காகவும் அன்னை லூர்து மகால் நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் பிரிட்டோ 3ஆம் ஆண்டு நினைவு நாள் படியாகவும் சூசை மேரியும் ஆண்மையிலே பார்த்திற்காகவும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் திருச்சிலுவை சபையில் தேவ அழைத்தலுக்காகவும் ஜான் மேத்யூ கிளாராம் இவர்களின் 1ஆம் ஆண்டு திருமண நாளில் அன்னை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும் கிளேராம் சுகம் பிரசவம் வேண்டியும் காணிக்கு மேரி அற்புதம் ஆண்மையிலே பார்த்திற்காகவும் கபிரியல் வியாகுலமதி நன்றிபலியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கு நிறைவேற வேண்டியும் மேலும் ஆகிக் கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த மக்களையும் தெய்வீக திருப்பலியை தகுதியானவர்கள் ஒப்பு கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் என்று சொல்லி எல்லாம் நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. Oh.
ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, தமது மகளின் சிலுவை அடியில் நின்று அவருடைய பாடுகளில் பங்கேற்கும் அளவிற்கு மரியன்னைக்கு ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் அந்த அன்னையோடு கிறிஸ்துவின் பாடுகளினாலும் எங்களை இணைத்து அதன் வழியாக உயிர்ப்பின் வாழ்வை வாழ செய்தருளும். உமோடு பரிசுத்த ஆவியினைக்கியத்து இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்னர் நான் அவரை பழிந்துரைத்தேன், ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஏனென்றால் மறு சாட்சியின் வெற்றிவாக ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலை அவர் பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 19 திரை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பார்ந்த குழந்தைகளே, அன்பார்ந்த இறை மக்களே, இன்று அன்னையாம் திருச்சபையானது வியாகுல அன்னை அல்லது அன்னைமரியாளுடைய துன்பங்களை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்த மக்களே, இவ்வுலகிலே வாழ்வதற்கு பலவிதமான பொருட்கள் விளம்பரப்படுத்தப்படுகிறது. எதற்காக என்றால், மனிதன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் துன்பமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்கு பலவிதமான விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த காரை வாங்கினா நீங்க இவ்வளவு கம்ஃபர்டா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், பயணம் செய்யலாம், எந்த விதமான சோர்வும் இருக்காது, கவலையும் இருக்காது என்று ஒரு கார் கம்பெனி விளம்பரம் கொடுக்கிறது. இந்த காருக்கு என்று இதற்கான கேரண்டி நாங்கள் கொடுக்கிறோம், இத்தனை வருடம் இது இப்படியெல்லாம் உடைக்கும் என்று சொல்லுகிறது. ஆக இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற ஒரே ஒரு கேரண்டி என்னவென்றால் துன்பம்தான். இந்த துன்பத்தை தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் மத்திய நச்சி 16 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடர வேண்டும். சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம். இயேசுவின் சீடராக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் துன்பமில்லாமல் அவனால் வாழ முடியாது. ஆகவே நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இன்பத்தோடு துன்பம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த மக்களே, நீங்களும் நானும் தெரிந்தே வேண்டுமென்றே இறைவனுக்காக துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவி கொண்டு அன்பு செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த மதத்திலே வாழ்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னைமரியாளுடைய துன்பத்தை வியாகுலங்களை பற்றி எல்லாம் சிந்திக்கிற வேளையிலே அன்னைமரியால் ஆண்டவர் இயேசுவை பற்றி மகனை பற்றி பலவிதமான வேதனைகள் அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. அன்னைமரியால் பலவிதமான துன்பங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து வந்தால், ஆனால் இந்த துன்பத்தில் எல்லாம் மூன்று விதமான அணுகுமுறைகளை வழிமுறைகளை அன்னைமரியால் நமக்கு பாடமாக கொடுக்கிறாள். நீங்களும் நானும் இந்த மரியாளை போல தன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை வேதனையை அனுபவிக்கின்ற போது மூன்று விதமான அணுகுமுறைகளை கையாள வேண்டும். முதலிலே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, கஷ்டங்கள் வருகின்ற போது அதை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறாள். ஒருவேளை நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம், அவிலா தெரச மாலை பற்றி, குழந்தை தெரச மாலை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த குழந்தை தெரச மால் தன்னுடைய சபையினுடைய அந்த கன்னியர் இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருந்தபோது பலவிதமான துன்பங்கள் அந்த சபையை தழுவி அந்த அந்த சகோதரி இவ்வளவு அவ்வளவு அல்ல அதிகப்படியான கொடுமைப்படுத்தினார்களாம், அவர்களை அடிக்கடி திட்டுவார்களாம். இவர்கள் திட்டும் போதெல்லாம், இவர்களை வேதனைப்படுத்துகின்ற போதெல்லாம் இந்த குழந்தை தெரேசா சொல்லுவார்களாம், இந்த துன்பத்தை என்னுடைய பெற்றோருக்காக நான் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த துன்பத்தை என்னுடைய உடன்பிறப்புகளுக்காக நான் இறைவனுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று தன்னுடைய வாழ்வில் பட்ட ஒவ்வொரு வேதனையையும் கஷ்டத்தையும் அடுத்தவர்களுக்காக இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தாள். இதே போலதான் அன்னைமரியால் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட எல்லா வேதனைகளையும் எல்லா துன்பங்களையும் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தாள். அன்பார்ந்த மக்களே, நீங்களும் நானும் பலவிதமான வேதனைகளை அனுபவிக்கின்ற போதெல்லாம் இதை
இறைவனுக்கு காணிக்கையாக முன்வர வேண்டும், காணிக்கையாக கொடுக்க முன்வர வேண்டும். முதல் அணுகுமுறை. இரண்டாவது, நாம் வேதனைப்படுகின்ற போது, துன்பப்படுகின்ற போது நாம் அணுகு இருக்கின்ற, நாம் கையாள வேண்டிய இரண்டாவது அணுகுமுறை என்னவென்று சொன்னால், இந்த துன்பத்திலும் இறைவனது துணையை நாடுவது, இறைவனின் உடனிருப்பை நாம் உறுதி செய்து கொள்வது. வியாகுல மாதா என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் தெரியும், மாதாவுடைய மடியில் ஆண்டவர் இயேசுவினுடைய இறந்த உடல் கிடக்கும். இந்த ஒரு காட்சி தான், இந்த ஒரு சுரூபம் தான் அன்னை மரியாளுடைய வியாகுலத்திற்கு, துன்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. கல்லறைகள் எல்லாம் வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சுரூபத்தை வடித்தவர் உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ. இந்த சுரூபத்தை அவர் வடித்து விட்ட பிறகு அவரை பார்த்தபடியாக கேட்கிறார்கள், அன்னை மரியால் தன்னுடைய மகன், இறந்து போன மகனுடைய உடலை வைத்திருக்கிறார்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான, துயரமான ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த துன்பமும் அந்த கவலையும் வேதனையும் அன்னை மரியாளுடைய முகத்திலே தெரியவில்லை. அன்னை மரியால் சோகமாக இருந்திருக்க வேண்டும், அழுது கொண்டிருக்க வேண்டும், ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் அந்த முகத்திலே தெரியவில்லையே, ஏன் இப்படி வடிவமைத்தீர்கள் என்று கேட்டபோது இந்த மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னார், அன்னை மரியாளுடைய ஒவ்வொரு கவலையிலும், துன்பத்திலும், வேதனையிலும் தன்னுடைய மகன் கடவுள் ஆண்டவர் இயேசு அவளோடு இருந்த காரணத்தினால் அன்னை மரியாளுடைய துன்பமும் வேதனையும் அவளை அதிகப்படியான வேதனைக்கு உள்ளாக்கவில்லை என்று சொன்னாராம். அன்பார்ந்த மக்களே, இதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள், வேதனைகள் இன்னும் படுகின்ற போதெல்லாம் ஆண்டவரது உடனிருப்பு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த வேதனைக்கு மத்தியிலும் என்னோடு இவர் பயணம் செய்கிறார் என்ற ஒரு விசுவாசம், என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த துன்பங்களும் வேதனைகளும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, பாதிப்பை ஏற்படுத்தாது. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் வருகின்ற போது நாம் கையாள வேண்டிய மூன்றாவது அணுகுமுறை என்னவென்று சொன்னால், துன்பத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது. இதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், யோபு. யோபை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த யோபு ஒரு சாதாரண ஒரு மனிதர், நேர்மையானவர், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். ஆனால் சாத்தான் அவருடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். அவருடைய ஆடு மாடு என்று சொல்லி அவனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டு இறைவனை சபித்து விடு, இதோ உனக்கு உயிர் மட்டும்தான் இருக்கிறது, இறைவனை சபித்து விடு, நான் உனக்கு எல்லாமே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் யோபு சொன்னார், இல்லை, இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்வதன் வழியாக யோபு அதிகாரம் 24 வசனத்திலே கடவுள் சொல்லுவார், இதோ யோபு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த இந்த துன்பத்தை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாயே, அதன் வழியமாக நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நான் பல மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று இறைவன் அவருக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அன்பார்ந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளை, துன்பங்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இறைவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றிவிடுவார். ஆகவே இந்த மூன்று அற்புதமான அணுகுமுறைகளையும் இந்த அன்னை மரியாளுடைய வியாகுல அன்னையின் விழாவிலே அதிகப்படியாக சிந்திப்போம், இதை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். Oh.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாக படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, மீட்படுக்கும் திருவுணவை உட்கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் பாடுகளின் போது உடனிருந்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்களை எல்லாரும் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவடியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாடும் இல்லாமல் இறைவான், என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் நினைவினாலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்தும் தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா வழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் எரிஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானக தந்தையே, தீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஒற்று, ஆகவே உம்முடைய தூய ஆவி பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என கொண்டாடுகிறோம். வாரிங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமணந்து ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவையும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவி என்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் மத்திய திருச்சபையும் சிறப்பாகங்கள் திருத்தந்து பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கொண்டும் எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவு அணிய செய்தும் எங்கள் அன்பான ஆண்டவரே தோந்த அற்புதமான நாளை தம்மை நாடு தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக திருப்பாத்தில் கூடுகிற ஆண்டவரே அனைவரையும் அபரிவிதமாக ஆசிர்வதியும் இன்றைய நாளில் இந்த திருப்பலின் நினைவு கூறப்பட்ட அத்துணை கருத்துக்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. இதோ இங்கிருக்கிற அனைவரையும் எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த பலியை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்களோ அத்துணை விண்ணப்பங்களை இதாமல் எடுத்து பார்க்க முடியாமல் விட்டுகிறோம் ஆண்டவரே. இதோ இங்கிருக்கின்ற அத்துணை குழந்தைகள் எல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பையும் பாசத்தையும் படிக்கின்ற சூழலையும் இதாமையை ஊட்டி வளர்க்கும்படி ஆக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலும் இருக்கின்ற வாலிப பெண்களையும் ஆண்களையும் அபரிவிதமாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. தக்க பருவத்திலே நேரத்திலே நல்லது ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து இவர்களை ஆசிர்வதிக்கும்படி ஆக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இதோ மேலும் இருக்கின்ற அத்துணை குடும்ப பெண்களையும் ஆண்களையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதியும் வேதனைகளிலே இன்னல்களிலே இவர்கள் கவலை கொள்கிற போது கண்ணீர் வடுக்கின்ற போது நீர்தாமே ஆறுதலாக உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். உயர்த்தல் நம்பிக்கையுடன் இருந்த போனீங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் தரும் நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கம் ஆயிரம் குறியமாகிறது போன அருட்தந்தை ஆண்டனி சகாயம், அருட்தந்தை அந்தோணி முத்து, அருட்தந்தை அசோக்குமார், திருமாலர் அந்தோணி சாமி இவர்களுடைய இவர்களுக்கு ஆண்மலை மாற்றியை நீதாமை கொடுத்துள்ள உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவனின் கணைத்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித போசலர், இவ்வுலகிலேயும் குவிந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வுகளை தோடமை கொண்டும் திருமணே சுகரசு வழியாக உமை புகழ்ந்தைத்து வரமிருட உமையும் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாவல் இறைவனாகிய தந்தையே தூயாவினொன்றிப்பெறும் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வழிபனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்ற நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் போஸ்களுக்கும் எடுக்கிறேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் வளர்த்துள்ள திருவலம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர் தாம நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைப்படுகின்ற போது கவலைப்படுகின்ற போது
நான் உங்களோடு உடனிருக்கிறேன் என்று தைரியம் ஊட்டுகிற தேவனிவர். நீங்கள் உங்கள் வேதனைகளையும் விடுமனதோடு ஏற்றுக்கொண்டால் நான் இந்த வேதனையை ஆசீர்வாதமாய் மாற்றிவிடுவேன் என்று சொல்லுகிற தேவனிவர். இவருடைய தெய்வீக திருவிருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றவர்கள். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும்.
உடைந்தவை உருப்பெற செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, மீட்பளிக்கும் திருவுணவை கொண்ட நாங்களும் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் பாடுகளின் போது உடனிருந்த அன்னை மரியாளை போன்று நாங்களும் எங்களை அனுபவிக்கும் துன்பங்களிலே அவர்களுடன் இருந்து துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறு. பாவிலாக்கி எங்களுக்காக
பிதாக்கும் சரணக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசே, எங்களை ரட்சியும். பெயராலே ஆமென். மரியாவின் வாழ்த்து.